இது பேர் தான் கிளி மீனாங்க, ஊரடவே இருக்குது அப்படியே. ஸோ ஒன்னாவது தண்ணியில இருந்து வெளியில வந்து இருந்தா கூட சாவேசா வரும் அப்படியே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, காசி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் காசி இருக்கு. ரொம்ப நாளாக வந்துட்டு போகணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டு மீன் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அங்கேயே வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு காசி போய் வாங்கலாம். மீன் தடலாம் வந்து முடிஞ்சு ஒரு மூணு நாள் ஆச்சு. ஸோ நிறைய மீன் வந்திருக்குன்னு சொல்லி காசி தாங்க போயிட்டுருக்கோம். கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. மழை வராமல் தான் சந்தோஷம்தான். பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி. Thank you.
அந்த ஹால் பார்த்தீங்கன்னா வெறும் 650 தாங்க. நான் யாரும் வாங்கல, நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வாங்க. அவ்வளோ யாரும் ஆசை நம்ம எடுக்கிறோம். மீன் இப்படி மாட்டி எடுக்கிறோம். கடலை தள்ளி விட்டுறோம். கஷ்டம்லாம் எடுக்கிறது. ஆமாம் ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஒரு ஒரு மீனா வலையில் மாட்டிக்குமா அது? இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்க காட்டுமா? நீங்க ஏழு வர்றாங்க பார்க்கலாம். அவங்க ஏழை விடுறாங்க 1400 ரூபான்ட்டு. ஃபைனலாக போயிருக்கு. ஸோ ரெண்டு குடும்ப மீனுங்க, தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஐஸில் எல்லாம் வேணுங்கிறது சூப்பராக இருக்கும். 1100 ரூபா ஃபைனலாக ஒரு திரு இதுவும் குடும்ப மீன் தான், அதோட கொஞ்சம் பெரிய மீன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 1500 ஃபைனலாக விட்டாங்க, அதோட கொஞ்சம் பெருசு. இதுவும் கொடுவா தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்க. படகுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஐஸ் இல்லாத மீன் தாராளமாக போட்லேருந்து மீன் வந்துட்டே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. ஏழை விட்டுட்டு போயிட்டே இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன், அவ்வளோ மீன். கேள்விதா
எவ்வளோ அது எவ்வளோ அது எவ்வளோம்மா நாக்கு கம்மி இருக்கா நிறைய உழவனா ஒரு கூட 1600 இது பேர் தான் கிளி மீனாங்க, உயிரோடவே இருக்குது அப்படியே. ஸோ ஒன்றாவும் தண்ணியிலிருந்து வெளியில் வந்து இருந்தால் கூட சாவே சாவா அப்படியே உயிரோட இருக்கும். ஃபைனலாக அங்கே மீன் வாங்கிட்டேங்க, பாறை மீன் ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ அது ரெண்டு வந்து 400 ரூபா. அது எப்படி வாங்கணும் அப்படின்னா, இப்போ போட்லேருந்து ஏழை விட வருவாங்க. அந்த ஏழை விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பேசி வாங்கிட்டோம். ஆனால் ஏழை விட்டாங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஏழை விடுறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் கொடுக்க மாட்டேன்னாரு, அப்புறம் அப்படி இப்படி பேசி அவர்கிட்ட ரெண்டு பாறை இருந்தேன். நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் இல்லாத மீன். ஐஸ் இல்லாத மீன் பார்த்தீங்கன்னா வழுக்குமா, கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ வழுக்குச்சு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். 400 ரூபா வாங்கலான்னு நான் கூட கேட்டேன், 400 ரூபா வாங்கலாம் அப்படின்னு. ஸோ பாருங்கள் நீங்களே பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். நல்லா அவங்க அழகாக பார்த்தீங்க அப்படின்னா தோல்லாம் அழகாக உரித்து சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மலையில் வந்துட்டு கரெக்டாக எங்கள் அம்மா வந்து போட்டை போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டே வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ நல்ல மலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.